வெல்கம் பேக் டு எல்எஸ் பாய்ஸ் கேகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நடத்தின டோர்னமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் செமையாக விளையாடியிருக்காவ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு மட்டும்தான் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். செமனா வேறு லெவல், பிகில் ப்ரோவும் சூப்பர் டியூக்கும் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருந்தாவ. ஆளுக்கு 5-5 கில் எடுத்திருந்தாவ, ப்ளே பண்ணியிருந்ததே டிஃப்ரெண்ட்டாக இருந்து. இதில் சூப்பர் டியூக் ப்ரோ வேறு லெவல், உண்மையில் பாராட்ட வேண்டியது தான். அவருக்கு கில் எடுத்த எல்லாமே இதில் இருக்கும். பிகில் ப்ரோவும் அதே இவ்வளோ தான், செம. இதில் ஒரு 2-3 பேர் ஏதோ பண்ணிகிட்ருந்தாவா பாலத்துக்கடியிலலாம், அது என்ன பண்ணினாவன்னு நீங்கள் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் விளையாடினது தான், அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் அடுத்த டோர்னமெண்ட் எப்போன்னு கேட்டியா, இதில் வரக்கூடிய வியூஸை பொறுத்து தான் அடுத்த டோர்னமெண்ட் வைக்கணுமா வேண்டாமான்னு பார்ப்பேன். இதில் நான் நினச்ச வியூஸ் வந்துட்டுனா அடுத்த டோர்னமெண்ட் கண்டிப்பாக வைப்பேன். கரெக்டான வியூஸ் 88 வியூஸ் வேணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணாலும் சரி, என்ன நீ பண்ணாலும் சரி, ஒரு 88 வியூஸ் வேணும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பாதியில் பார்த்துட்டு அந்தளவு பேராயிங்க, ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் மேட்சை சீரியஸாக விளையாடிட்டு இருக்கும்போது இவ பாலத்துக்கு அடியில் புதையல் தேடியிருக்காங்க. சரியான புதையல் கிடச்சிருக்கு.
இனி உள்ள மேட்ச்சில் இதே போல் ஃப்ரெண்டு பிடிச்சி விளாடினா யாருக்குமே பரிசு கிடையாது, ப்ரைஸ் கிடையாது, அப்படியே கேன்சல். என்ன பாருங்கள், சோலோ மேட்ச்சில் மூணு பேர் ஃப்ரெண்டு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காவ. இதில் ரெண்டு பேர் பாலத்துக்கடியில் புதையல் தேடினாங்க, அந்த புதையில் தான் மூணாவது ஒருத்தன் கிடச்சிருக்கான். அதில் மூணு நேரம் ஓடிட்டுருக்காண்ண, என்ன நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அதான் வாட்ஸ்அப்பில் ஸ்பெட்ரேட்டில் போட்ட எல்லாரும் பார்த்து உடனே மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தவ மூணு பேர். நீ இல்லைனா மேட்ச் எப்படி வேணாலும் டேன் ஆகிருக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ.